இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 37 முதல் 41 முடிய. இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அழைக்கிறார். இயேசுவும் பந்தியில் அமர்கிறார். ஆனால் உணவு அருந்துவதற்கு முன்பாக இயேசு கை கழுவவில்லை. இதை பார்த்த பரிசேயர் வியப்படைகிறார். ஏனென்றால் யூதர்கள் உணவு அருந்துவதற்கு முன்பாக கை கழுவுவது வழக்கம். ஒரு வழக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைபிடிக்கவில்லை. எனவே இந்த பரிசேயருக்கு வியப்பாய் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே அடிக்கடி நாம் சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும், அந்த தொற்றிலிருந்து நம்மையும் நம்மோடு இருப்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு. இயல்பாகவே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு ஞானம் நிறைந்தவர், ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தார்? ஏனென்று சொன்னால், இந்த ஒரு சிறு செயலின் வழியாக ஒரு பெரிய பாடத்தை அந்த பரிசேயருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்தார். இந்த பரிசேயர்கள் எல்லாம் இந்த புற தூய்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் அகத்தூய்மைக்கு அவர்கள் முக்கியம் கொடுக்கவில்லை. இந்த புற தூய்மையை பிடித்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அகத்தூய்மையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு காரியத்தை செய்தார். கை கழுவ கூடாது என்பதற்கல்ல, கை கழுவ வேண்டும். அதைவிட மேலாக நம்முடைய உள்ளம் சுத்தமாக தூய்மையானதாய் இருக்க வேண்டும். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். உட்புறத்தில் இருக்கக்கூடிய அன்பு, உட்புறத்தில் இருக்கக்கூடிய பரிவு, உட்புறத்தில் இருக்கக்கூடிய பாசம், உட்புறத்தில் இருக்கக்கூடிய உதவி செய்யும் மனநிலை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பை இலவசமாய் கொடுங்கள், தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். நீங்கள் பார்ப்பவர்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள், நீங்கள் பழகுபவர்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய எல்லாரும் அன்பானவர்களாய் தெரிவார்கள். உங்களுடைய உள்ளம் அன்பால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாய் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதை தர்மமாக இலவசமாக அதை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அன்புமயமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளம் தூய்மையானதாய் இருக்க வேண்டும், உங்களுடைய அகம் தூய்மையானதாய் இருக்க வேண்டும். அதற்கு மேலான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். என் அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும், நாம் சுகமாக வாழ வேண்டும், நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்காக சத்தான உணவுகளை எடுக்கிறோம், அதற்காக பார்த்து பார்த்து ஓய்வு எடுக்கிறோம், அதற்காக பார்த்து பார்த்து நாம் எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உணவு
இந்த ஓய்வு இந்த காரியங்களையும் கடந்து மேலான ஒன்று இருக்கிறது, அது உங்களுடைய உள்ளத்தில் அமைதி. உள்ளத்திலே அமைதியும் சமாதானமும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் உடலை பேணி பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பயனில்லாமல் போய்விடும். மனதிலே தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத வெறுப்புகள், தேவையில்லாத குறைபாடுகள் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் உடலை பேணி பாதுகாக்க நினைத்தாலும் வீணாய் போய்விடும். நான் கைகளை கழுவுகிறேன், நான் சுத்தமாக குளிக்கிறேன், எல்லா காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறேன், ஆனாலும் எனக்கு நோய். ஏன்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார். இந்த வெளிப்புற தூய்மைக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அன்பிற்குரியவர்களே, அதே போன்று உங்களுடைய உள்ளத்தின் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடலும் உள்ளமும் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. ஒருபடி மேலாக நம்முடைய உள்ளம், நம்முடைய மனநிலை தான் நம்முடைய உடல் நிலையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமைதி நிறைந்த உள்ளம், நிறைவான உள்ளம் எப்பொழுதும் நற்சுகத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும். பிறரை மன்னிக்காமல் உங்கள் உள்ளத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? பிறரை வெறுத்து கொண்டு உங்கள் உள்ளத்தில் எப்படி அமைதி பிறக்கும்? அன்பினால் உங்கள் இல்லத்தை, உங்கள் உள்ளத்தை நிரப்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மனம் தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்புகளை, நல்ல பழக்க வழக்கங்களை பிறருக்கு தர்மமாய் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கடவுள் கொடுப்பார், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுப்பார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். பிறரை அன்பு செய்கின்ற பொழுது உங்கள் உள்ளம் தூய்மையாகிறது, உங்களுடைய வாழ்க்கை அழகாகிறது. எனவே புற தூய்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது போல, அதைவிட மேலாக நாம் அகத் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தின் வழியாய் நமக்கு போதிக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் கரங்களை கழுவ வேண்டாம் என்பதல்ல, அதை கழுவ வேண்டும். அதே வேளையிலே உள்ளத்தில் தூய்மையுள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய் இருங்கள். பயப்படாதீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். உள்ளம் உறுதியானதாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதலை தருவார். அவருடைய அருளால், ஆசீர்வாதத்தினால், அன்பினால் உங்கள் இல்லத்தை, உங்கள் உள்ளத்தை நிரப்புங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தூய்மையான உள்ளத்தோர், பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருப்பதால் நிறைவு பெறுகிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதால் நாங்கள் ஆசீர் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதோ கொடியோடு இணைந்துள்ள கிளை போல ஆண்டவரே, நீர் எங்களை சேர்த்து கொள்ளும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை உமோடு இணைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் எங்களை வழி நடத்துவீராக. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலே நாங்கள் பிறருக்கு நன்மையை செய்யவும், பிறருக்கு உதவி செய்யவும், பிறரிடத்திலே அன்பை வெளிப்படுத்தவும் எங்கள் உள்ளத்தில் நீரே இருந்து பேசுவீராக, எங்களை வழி நடத்துவீராக, எங்களுக்கு தேவையான நலன்களை தருவீராக. இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும். நீர் ஒருவரே மருத்துவராயிருந்து ஆண்டவரே நோய்களிலிருந்து விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று தொழு நோயாளர்களை நீர் தொட்டு குணப்படுத்தியது போல தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, அமைதியிலும் நம்பிக்கையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய கால்கள் கல்லின் மீது மோதாதபடியாய் நீர் பார்த்து கொள்வீராக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் நாட்டிற்கு அமைதியை தாரும், எங்கள் வீட்டிற்கு அமைதியை தாரும், எங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அருளும் அமைதியும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே
நாங்கள் அகத்திலும் புறத்திலும் தூய்மையாய் இருக்க ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ கற்றுத்தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் பொருளாதார நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மன பயத்தோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும். நீர் அவர்களை வழிநடத்தும். நீர் அவர்களை தேற்ற வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகி அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்துவ வழியாக தந்தையே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.